அனைவருக்கும் வணக்கம். கரோனா கால கற்றல் இடைவெளியை சரி செய்யும் நோக்குல 2022-23 கல்வியாண்டுல ஏற்படுத்தப்பட்ட எண்ணம் எழுத்தும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துகள். இந்த கல்வியாண்டுல மேம்படுத்தப்பட்ட கற்றல் அணுகுமுறைகளோடு ஆசிரியர் கையேடும் பயிற்சி நூல்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் கையேட்டில் 4வது கட்டகமான எண்களை ஒப்பிடுவேன் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கட்டகத்தோட பொதுவான கற்றல் விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா, அரும்புநிலை மாணவர்கள் 9 வரையிலான எண்களை ஒப்பிட்டு பெரிய எண், சிறிய எண், முன்னி, தொடரி, இடைப்பட்ட எண் இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதே போல 9 வரையிலான எண்களின் தரவரிசையினை தெரிஞ்சுக்குவாங்க. மொட்டநிலை மாணவர்கள் 99 வரையிலான எண்களை ஒப்பிட்டு பெரிய எண், சிறிய எண், முன்னி, தொடரி, இடைப்பட்ட எண் ஆகியவற்றை தெரிஞ்சுக்கிறாங்க. மலர்நிலை மாணவர்கள் 999 வரையிலான எண்களை ஒப்பிட்டு பெரிய எண், சிறிய எண், ஏறு வரிசை, இறங்கு வரிசை, ஒற்றை எண், இரட்டை எண் ஆகியவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த கட்டகத்தோட பாடநூல் பக்க எண்கள் ஒருங்கிணைப்பா அரும்புநிலை மாணவர்களுக்கு 26 முதல் 31 வரையிலான பக்க எண்களும், மொட்டநிலை மாணவர்களுக்கு 11, 12 மற்றும் 21 முதல் 23 வரையிலான பக்க எண்களும், மலர்நிலை மாணவர்களுக்கு 15 முதல் 23 வரையிலான பக்க எண்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. ஒரு நாளைக்கு ஒரு செயல்பாடு வீதம் 5 செயல்பாடுகள் இந்த கட்டகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செயல்பாட்டையும் மேற்கொள்ளும் போது அதற்கு கீழேயும் அந்த செயல்பாட்டுக்குரிய கற்றல் விளைவுகள் நிலை வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் கையேட்டில் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் எந்தெந்த நிலை மாணவர்களை ஈடுபடுத்தணும்னு ஆசிரியர்கள் எளிமையா அறிந்து கொள்ளும் வகையில அரும்புநிலை மாணவர்களுக்கு நீல வண்ண வட்டத்தாலும், மொட்டுநிலை மாணவர்களுக்கு மஞ்சள் வண்ண வட்டத்தாலும், மலர்நிலை மாணவர்களுக்கு பச்சை வண்ண வட்டத்தாலும் குறிக்கப்பட்டிருக்கு. ஒரு செயல்பாடானது 3 நிலை மாணவர்களுக்கும் உரியதா, அல்லது 2 நிலை மாணவர்களுக்கானதா, அல்லது தனிநிலை மாணவர்களுக்கானதா என்பதை குறிக்கிற வகையில வண்ண வட்டங்களால வேறுபடுத்தப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட நிலை மாணவர்கள் அவர்களுக்கான செயல்பாட்டை செய்யும் போது மற்ற நிலை மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டதை வலுப்படுத்தும் விதமா செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வகையில நாம பல்வகுப்பு மாணவர்களுக்கு கற்பித்தலை மேற்கொள்ளணும். இதுவே தனி வகுப்பு கற்பித்தலா இருக்கும் போது அந்தந்த நிலைக்குரிய செயல்பாட்டை மட்டும் மேற்கொண்டா போதுமானது. மேலும் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களின் தேவைக்கேற்ப முந்தைய நிலைக்குரிய திறன்களை நினைவுபடுத்தும் வகையில மற்ற நிலைக்குரிய செயல்பாட்டையும் பயன்படுத்திக்கலாம். உதாரணமா, மொட்டுநிலை மாணவர்களை அவர்களுக்குரிய செயல்பாட்டில ஈடுபடுத்தும் போது தேவை இருப்பின் அரும்பு நிலைக்குரிய செயல்பாட்டை செய்து முடித்த பிறகு அவர்களின் நிலைக்குரிய செயல்பாட்டை மேற்கொள்ள செய்யலாம். எந்தெந்த செயல்பாடுகள் எல்லாம் சூழ்நிலையல் பாடக்கருத்துடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளதோ அதற்கான குறிப்புகளும் அச்செயல்பாட்டிற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சிறகுகள் விரியட்டும் என்ற தலைப்பில் அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ப பாடநூல் பக்க எண்களும் பயிற்சி நூல் செயல்பாட்டு எண்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த பாடத்தை பொறுத்தவரை ஓர் ஆயத்தப்படுத்தல் செயல்பாடும் 5 கற்பித்தல் செயல்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் தாங்கள் முன்னர் கற்றதை நினைவுபடுத்தும் விதமாகவும் சிந்தனையை தூண்டும் விதமாகவும் சிறு பாடல்கள் மற்றும் வினாக்கள் அடங்கிய தொகுப்பு கலகல கணக்கு கற்கண்டுதான் எனக்கு என்ற தலைப்புல ஆசிரியர் கையேட்டின் பின்னிணைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. இத ஆசிரியர் ஒவ்வொரு பாட வேலையோட முதல் 10 நிமிஷம் வரை மேற்கொள்ளலாம். உதாரணமா, இந்த கட்டகத்தோட பெரிய எண், சிறிய எண் செயல்பாட்டை மேற்கொள்ளும் போது பின்னிணைப்புல உள்ள சொல்லுங்க சொல்லுங்க என்ற பாடலை பாடி அதற்குரிய பதில மாணவர்களிடம் பெறும்போது கற்றலானது ஆர்வமூட்டும் வகையில அமையும். முதல் நாள் ஆயத்தப்படுத்துதல் மற்றும் செய்து மகிழ்வோம் 1. ஆயத்தப்படுத்தல் செயல்பாட்டுல ஆசிரியர் மாணவர்களை பெரியவை சிறியவைன்னு 2 குழுவா பிரிப்பாங்க. அதுல ஆசிரியர் ஒரு விலங்கின் பெயரை சொல்லும் போது பெரியவை குழு ஏதாவது ஒரு பெரிய விலங்கின் பெயரை சொல்லணும், சிறியவை குழு அதை விட சிறிய விலங்கின் பெயரை சொல்லணும். இப்படி விளையாடும் போது காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் பற்றி நாம அந்த குழந்தைகிட்ட பேசலாம். இந்த செயல்பாட்டை நாம ஒரு 10 நிமிஷம் வரை மேற்கொள்ளலாம். அப்படி செய்யும் போது கணக்கு பாடத்திற்கான பெரியவை சிறியவைங்கிற கருத்தையும் மாணவர்கள் கத்துக்குவாங்க. அதே சமயத்துல சூழ்நிலையல் பாடத்தோட கருத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த செயல்பாட்டுக்கு கீழே
சூழ்நிலைகள் பாடத்துக்கான குறிப்பு கொடுத்திருப்பாங்க. ஆசிரியர்கள் அந்த குறிப்பை பயன்படுத்தி அவரவர் மாணவர்களுக்கு ஏற்றாற் போல வகுப்பறை செயல்பாட்டை மேற்கொள்ளலாம். செய்து மகிழ்வோம் ஒன்று. இதுல மாணவர்கள் முன்னி, தொடரி மற்றும் இடைப்பட்ட எண் ஆகியவற்றை தெரிஞ்சுக்குவாங்க. முதல்ல அரும்புநிலை மாணவர்கள் முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எண்ணுதல கார்பமைய வச்சு 1 முதல் 9 வரை முன்னேயும் பின்னேயும் நகர்த்தி பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இதை தொடர்ந்து மாணவர்கள் எண் பதக்கங்களை அணிஞ்சுக்கிட்டு வரிசையில நிற்கக்கூடிய இன்னொரு விளையாட்டு இருக்கு. இதுல 1 முதல் 9 வரையிலான எண்கள்ல முன்னி, தொடரி, இடைப்பட்ட எண்ணை கற்றுக் கொடுக்கும் விதமா செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு. அரும்புநிலை மாணவர்கள் இதை முடிச்ச பிறகு அவங்க பாட புத்தகத்துல இருக்கிற செயல்பாடுகளை செய்ய வைக்கணும். மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு ஈரிலக்க மூவிலக்க எண்களை பயன்படுத்தி முன்னி, தொடரி, இடைப்பட்ட எண்ணை கற்றுக் கொடுக்கும் விதமா செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து மாணவர்கள் தங்களுக்குரிய பயிற்சி நூல் செயல்பாடுகளையும் அவரவர் பாடநூல்களில் உள்ள செயல்பாடுகளையும் செய்வாங்க. இப்ப நாம நிலை வாரியா பாடநூல் பக்க எண்களும் பயிற்சி நூல்ல இருக்கிற பயிற்சி எண்களும் எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். அரும்புநிலை மாணவர்கள் பாடநூல்ல உள்ள 27வது பக்கத்தை மட்டும் செய்வாங்க. அதே நேரத்துல மொட்டு நிலையில உள்ள அரும்பு மாணவர்கள் பயிற்சி நூல்ல உள்ள 4.1 பயிற்சியை மட்டும் செஞ்சா போதும். அப்போது மொட்டு நிலை மாணவர்கள் பாடநூல்ல உள்ள 12ஆம் பக்கத்தையும் பயிற்சி நூல்ல இருக்கிற 4.2 பயிற்சியையும் செய்வாங்க. அதே போல மலர் நிலையில உள்ள அரும்பு மாணவர்கள் பயிற்சி நூல்ல உள்ள 4.1 பயிற்சியையும், மொட்டு மாணவர்கள் 4.2 பயிற்சியையும், மலர்நிலை மாணவர்கள் 4.3 பயிற்சியையும் செய்வாங்க. 2ஆம் நாள் செய்து மகிழ்வோம் 2. இதுல பெரிய எண் மற்றும் சிறிய எண்ணிற்கான செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்பாட்டுல மலர்நிலை மாணவர்கள் 1கள், 10கள் மற்றும் 100கள் வட்டத்துல பாட்டில் மூடிகளை வீசி அதன் மூலமா 3 இலக்க எண்களை உருவாக்கி அந்த எண்களை ஒப்பிட்டு பெரிய எண் மற்றும் சிறிய எண்ணை கண்டறிவாங்க. கூடவே மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்கள் ஐஸ் குச்சிய வச்சு பெரிய எண், சிறிய எண் மற்றும் சம குறியீட்டை உருவாக்க கத்துக்கிறாங்க. இதே செயல்பாட்டை மொட்டுநிலை மாணவர்கள் 2 வட்டங்களை பயன்படுத்தி 99 வரையிலான எண்களுக்கும், அரும்புநிலை மாணவர்கள் 1 வட்டத்தை மட்டும் பயன்படுத்தி 9 வரையிலான எண்களுக்கும் பெரிய எண் மற்றும் சிறிய எண்ணை கண்டறிய தெரிஞ்சுக்கிறாங்க. 3ஆம் நாள் செய்து மகிழ்வோம் 3. இது ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசைக்கான செயல்பாடா அமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல மாணவர்களை குச்சிகளை உயரத்துக்கு ஏற்ப சிறியதிலிருந்து பெரியதாகவும் பெரியதுல இருந்து சிறியதாகவும் அடுக்கி அதை உற்று நோக்க செய்யணும். இத அடிப்படையா வச்சு அரும்புநிலை மாணவர்களுக்கு 9 வரையிலான எண்களின் வரிசை முறையையும், மொட்டநிலை மாணவர்களுக்கு 99 வரையிலான எண்கள்ல தொடர்ச்சியான ஏதேனும் 10 எண் அட்டைகளை கொடுத்து அதற்கான வரிசை முறையையும் அமைக்க செய்யணும். அதே நேரத்துல மலர்நிலை மாணவர்களுக்கு ஏறுவரிசை மற்றும் இறங்கு வரிசைக்கான செருகட்டையை பயன்படுத்தி செய்யும் விதமா செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு. 4ஆம் நாள் செய்து மகிழ்வோம் 4. இந்த செயல்பாடானது தரவரிசை எண்களுக்குரியது. தொடங்குறதுக்கு முன்னால சூழ்நிலையில் பாட கருத்தான விலங்குகள் எங்கு வாழும், காட்டில் வேறு என்னென்னவெல்லாம் இருக்கும் என்பதனை பற்றி ஆசிரியர் மாணவர்களிடம் கலந்துரையாட வேண்டும். அடுத்ததா அரும்புநிலை மாணவர்களை 9 பேர் கொண்ட குழுக்களா பிரிச்சு விலங்குகளின் முகமூடிகளை அணிந்து நடை, சிலை என்கிற விளையாட்டு விளையாடி அதன் மூலமாக தரவரிசை எண்களை அறிமுகப்படுத்தணும். பிறகு மொட்டுநிலை மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பெரிய எண் மற்றும் சிறிய எண்ணை வலுப்படுத்தும் விதமாகவும், மலர்நிலை மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட ஏறுவரிசை மற்றும் இறங்கு வரிசையை வலுப்படுத்தும் விதமாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. 5ஆம் நாள் செய்து மகிழ்வோம் 5. இந்த செயல்பாடானது மலர்நிலை மாணவர்கள் ஒற்றை எண் மற்றும் இரட்டை எண்ணை அறிந்து கொள்ளும் விதமாக அமைந்துள்ளது. இந்த செயல்பாட்டுல புளிய விதைகள் மற்றும் எண் அட்டைகளை பயன்படுத்தி ஒற்றை எண் மற்றும் இரட்டை எண்ணை அறியும் விதமாக அமைந்துள்ளது. இந்த செயல்பாட்டோட சிறப்பம்சம் என்னன்னா, ஈரிலக்க மற்றும் மூவிலக்க எண்கள்ல மாணவர்கள் ஒற்றை எண்களையும் இரட்டை எண்களையும் எளிதாக கண்டறியற விதமா
காகித லென்ஸை பயன்படுத்தி கடைசி இலக்கத்தை மட்டும் உற்று நோக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிற வகையில செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு. முட்டுநிலை மாணவர்களுக்கு தாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பெரிய எண் மற்றும் சிறிய எண் கருத்தை வலுப்படுத்தும் வகையில இரண்டு இரண்டு எண் அட்டைகளை வைத்து ஒப்பீடு செய்யும் விதமாக செயல்பாடானது அமைக்கப்பட்டுள்ளது. அரும்புநிலை மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட 9 வரையிலான எண்களின் தரவரிசையை வலுப்படுத்தும் விதமாகவும் இச்செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டகத்துல இருக்கிற ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாம எளிதில கிடைக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்தி செய்யறதால மாணவர்களுக்கு கற்றலானது எளிமையாவும் ஆர்வமூட்டும் வகையிலையும் அமையும். இந்த கல்வியாண்டிலையும் எண்ணம் எழுத்தும் வகுப்பறைய உயிரோட்டமா எடுத்து செல்ல இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம்.